Hi friends, welcome to Ungal Sisters channel. நிக்கு எங்க வீட்ல எனக்கு பிடிச்ச பாஸ்தா செய்றாங்க. இது பனீர் பாஸ்தா எப்படி செய்றாங்க நீங்களும் பாருங்க. இப்போ அதுக்கு நாங்க வந்து 1/2 கிலோ மேக்கரோனி வாங்கி தண்ணி விட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. கூட கொஞ்சம் இது கலவா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் வேகும்போதே. தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு 200 கிராம் பனீர் வாங்கி வச்சிருக்கோம். இதையும் நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 3 டு 4 மினிட்ஸ்ல நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடும். இது நல்லா உதிப்பி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கையாலயே உதிப்பிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உதிப்பி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு பாத்திரம் சூடானுமே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம மஞ்சள் போட்டதுனால எல்லோ கலரில் தெரியுது. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் இப்போ சேர்த்துடலாம். தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துனீங்கன்னா தான் அந்த பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாது, அதனால் அரைச்சிருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கறி மசால் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடி. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கறி மசால் பொடி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம உதுப்பி வச்சுருக்க பனீரை சேர்த்துக்கலாம். பனீர் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ இது கூடவே மேக்ரோனியும் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் டோட்டலாக வச்சா போதும். நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசால் ஃபுல்லாக நம்மளுக்கு பாஸ்தாலாம் நல்லா பிடிக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பரட்டி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இது வந்து மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பசங்களாம் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவிட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம பனீருக்கு பதிலாக முட்டையும் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பன்னீர் பாஸ்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.